ஹலோ ஐஒஎஸ் எயிட்டின் ஆப்பிள் எல்லா ஓல்டு ஐஃபோன்ஸ்க்கும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஐபோன் பிப்டின் ப்ரோ இருக்குது இந்த ஃபிஃப்டீன் ப்ரோவில் நம்ம வந்து ஐஒஎஸ் எயிட்டின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த ஐஓஎஸ் எயிட்டின் யார் யாருக்கெல்லாம் அவைலபிள் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு நீங்கள் இந்த ஐஓஎஸ் எயிட்டா அப்டேட் பண்ணலாமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஐஓஎஸ் எயிட்டீன் செப்டம்பர் பதினாறு பத்தரை மணி நைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆப்பிள் எல்லா ஓல்ட் ஐஃபோன்ஸ்க்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வச்சுருக்கும் அதுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஜிபி வந்து வந்திருக்கு ஓகே இந்த ஐஓஎஸ் எயிட்டின் யார் யாருக்கெல்லாம் அவைலபிள் அப்படின்றத பேசிடலாம் இப்போ இந்த ஐஓஎஸ் எயிட்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் எஸ்சி இல்லை ஐஃபோன் எக்ஸ்ஆர்லேருந்து ஆரம்பிச்சு ஐஃபோன் சிக்ஸ்டீன் வரைக்கும் எல்லாருக்குமே உண்டு ஸோ நீங்கள் வந்து போன வருஷம் ஐஓஎஸ் செவன்டீனுக்கு எலிஜிபிளாக இருந்திருந்திங்கன்னா இந்த ஐஓஎஸ் எயிட்டினும் எல்லாருமே அவைலபிள் ஏன்னா ஐஓஎஸ் செவன்டீனுக்கு எந்தெந்த டிவைசஸ்லாம் அவைலபிளோ அதே டிவைசஸ்க்கு ஐஓஎஸ் எயிட்டினும் கொடுத்துட்டாங்க இது ரொம்பவே சூப்பரான விஷயம் டென் மினிட்ஸ் ஆச்சு இந்த ஐஓஎஸ் எயிட்டின் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் வந்து டிஃபர்ஸ் நீங்கள் எந்த வருஷன்லேருந்து வரீங்க எந்த ஐஃபோனுக்கு மாற்றுறீங்க அப்படின்றத பொறுத்து அண்ட் நீங்கள் இந்த ஐஓஎஸ் எயிட்டின் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏதாச்சும் கிராஷ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணேன் அந்த அப்டேட் அப்டேட் முடிஞ்சோடே ஐஓஎஸ் எயிட்டின் ஓப்பன் ஆச்சு செம்ம ஸ்மூத்தாக இருக்கு நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த ஐஓஎஸ் எயிட்டின் எப்படி அப்டேட் பண்ணும் அப்படின்றத சொல்லிடுறேன் செட்டிங்ஸ் போயிடுங்க ஜென்ரல் போயிடுங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே போயிடுங்க அங்கே போனோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஐஓஎஸ் செவன்டீன் அப்படின்னு காமிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் எயிட்டீன் அப்படின்னு காமிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் ஐஓஎஸ் செவன்டீன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கீழே வந்து அப்கிரேட் டு ஐஓஎஸ் எயிட்டின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் அதில் அப்டேட் நோ கொடுத்துருங்க சார்ஜ் நிறையா வச்சுக்கோங்க சார்ஜில் கனெக்ட் பண்ணினே கூட நீங்கள் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட் ஒய்ஃபைல வந்து இந்த அப்டேட்டாக பண்ணுங்கள் ஐஒஸ் எயிட்டினோட ஒன்று ஒன்றா பார்த்துலாம் ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் யூர் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைனாக தான் இந்த ஐக்கான்ஸ் வந்து அடிக்கணுன்னு வர முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்த்தை தூக்கி நான் இங்கே கூட வச்சுக்கலாம் இந்த செட்டிங்ஸ் தூக்கி இங்கே கூட வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் லைனாக வைக்கணும்னு அவசியம் எதுவுமே கிடையாது ப்ரஸ் பண்ணிங்கன்னா இங்கே மேலே எடிட் அப்படின்னு காமிக்கும் ஸோ கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிது ஒன்று ஸ்மால் ஒன்று லார்ஜ் இப்போ வந்து நம்ம ஸ்மாலில் இருக்கும் லார்ஜ் வச்சிங்கன்னா எல்லா ஐக்கானும் பெருசாகிடும் சம் பீப்புளுக்கு பெருசாக இருக்கிறது பிடிக்கும் அவங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் வந்து பேக்ரவுண்டு ஐக்கான்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ லைட் அப்படின்னு வச்சா இப்போ இருக்கிறது டார்க் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐக்கான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது அண்ட் பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆகுது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வச்சிங்கன்னா இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு லைட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் டார்க்காக மாறும் டின்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து அது வந்து ட்ரை பண்ணலாம் டின்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் வந்து ஐகான் சென்ட் பண்ணிக்கலாம் இது எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல பட் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தீங்கன்னா இதுலேயுமே வந்து சூப்பராக வந்து நம்மளால் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நான் நார்மல் லைட் வேர்ஷனுக்கு வச்சுட்டு விட்டுடுறேன் ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இவ்வளோ நாள் வந்து ஐஓஎஸ்க்கு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனுக்கு வருது ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஐக்கான்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஹோம் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ண மாதிரி லாக் ஸ்க்ரீனும் இப்போ நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் லாக் ஸ்க்ரீன் போது இந்த ரெண்டு பட்டன்ஸ்க்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டும் கேமரா கேமராவுந்தான் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லாக் எடுத்துகிட்டு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது வச்சுக்கலாம் இல்லை அலாரம் வேணால் வச்சுக்கலாம் இது இல்லாமல் ஒரு சூப்பர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆப் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த ஓப்பன் ஆப் அப்படின்னு உங்களோட ஆப்பை ஏதாச்சும் வந்து நீங்கள் ஓபன் பண்ணலாம் இல்லைச்சே நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க இல்லை நான் இந்த கேம் ஃப்ரீக்வண்டாக விளாட்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் டன் கொடுத்துருங்க இந்த பிடிச்சி லாங் பிரஸ் பண்ணால் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல வாட்ஸ்அப்பை வந்து வச்சுக்கலாம் ஓப்பன் ஆப் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் வச்சுக்கலாம் ஸோ தட் நீங்கள் அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உள்ளே போய் வந்து ரிப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ்லை ஃப்ளாஷ்லைட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அனிமேஷன் வருது இதில் உங்களால் பீமையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம இந்த மாதிரி இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லாமல் இந்த பீமோட வித்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இது வந்து பின்னாடி இருக்கிற வித்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பின்னாடி பாருங்க உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த அனிமேஷன் ரொம்பவே கூலாக இருக்குது நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க ஐஓஎஸ் எயிட்டின்லேயே புதுசாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர் தான் கண்ட்ரோல் சென்டர் புதுசாகவே மாற்றிட்டாங்க ஃபுல்லாகவே முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் சர்க்கிள்ஸ் வந்து கொடுத்து வச்சுட்டாங்க இதில் பார்த்திங்கனா நாலு ஸ்க்ரீன் இருக்குது இந்த நாலா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டிக்கு எல்லாமே இருக்குது வைஃபை மொபைல் டேட்டா ப்ளூடூத் எல்லாமே இருக்குது அண்ட் மூணாவதுல நம்ம ஏதாச்சும் வேணால் ஹோம் செட்டப் வந்து வச்சுக்கலாம் அண்ட் ரெண்டாவதுல நீங்கள் ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணியிருந்திங்கன்னா வரும் அண்ட் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிள்ஸாக கொடுத்து ஐக்கான்ஸ் கொடுத்துட்டாங்க இது வந்து நீங்கள் இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு போகலாம் இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது பட் அதுக்குன்னு விண்டோவும் கொடுத்துட்டாங்க இது வந்து நல்லாவே இருக்குது இந்த சேஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சென்டரை ஃபுல்லாகவே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் லெட்ஸே இந்த டார்ச் லைட் ஐக்கானை வேணும் இல்லை இந்த ஐக்கான் வேணும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பெருசும் பண்ணிக்கலாம் சின்னதும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட் ஐக்கானை நம்ம இப்படி இழுத்துக்கலாம் ஸோ தட் பெரிய ஸ்க்ரீனாக வந்துருமோ அந்த கேமரா ஐக்கான்னு நமக்கு பெருசாக தெரியணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல் கஸ்டமைசேஷனுமே இந்த இடத்துல வந்து நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த கண்ட்ரோல் சென்டரோட புது ஃபீச்சர் அண்ட் ஐஒஎஸ் எயிட்டினுக்கு இது ரொம்பவே புதுசு ஐஒஎஸ் செவன்டீன் வரைக்கும் இந்த மாதிரி இல்லை அண்ட் இது ரொம்பவே நல்லா இருக்கு ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை இப்போ வந்து அந்த பவர் பட்டன் வந்து இருக்குது அந்த பவர் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த பவர் பட்டனை பிடிச்சி ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்லைட் டூ பவர் ஆஃப் வந்துடும் நெக்ஸ்ட் பெருசாக கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம் ஆர் ஐட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் பெருசாக லாக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இல்லை இப்போ வந்து நம்மளால் லாக் பண்ணிக்க முடியும் லெட்ஸே இப்போ நான் இந்த ஆப்பிள் டிவி லாக் பண்ணால் நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெக்கவர் ஃபேஸ் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கொடுத்துடணும் அது கொடுத்த இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு லாக் பண்ணுறது மூலமாக இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து உங்களுக்கு செக்யூர் ஆகிடும் வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும் ஏற்கனவே வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பை இன்பில்ட்டா ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க பட் அதர் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே இனிமேல் இன்ஸ்டால் பண்ண தேவை ஐஒஎஸ்ல இந்த ஆப்ஸை வந்து நீங்க ஐடும் பண்ணலாம் லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ லாங் ப்ரோசஸ் பண்ணிக்கோங்க இங்க ரெக்கவர் ஃபேஸ் ஐடின்னு கொடுக்கும்போது இங்க ரெக்கவர் ஃபேஸ் ஐடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட் அண்ட் ரெக்கவர் ஃபேஸ் ஐடின்னு கொடுத்துருக்கு இப்போ ரெக்கவர் ஃபேஸ் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா அங்கேயே இருக்கும் பட் ஃபேஸ் ஐடி மட்டும் கேட்கும் ஐட் அண்ட் ரெக்கவர்னா அந்த ஆப் வந்து மறைஞ்சும் போயிடும் ஆல்சோ வந்து ஃபேஸ் ஐடியும் கேட்கும் இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் லைப்ரரியில் கடைசியில் கீழே இடன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இருக்கும் ஸோ உங்கள் ஃபேஸ் ஐடி போட்டால் மட்டும்தான் அந்த ஆப் இருக்கே ஃபஸ்ட்டு காமிக்கும் இல்லைனா காமிக்கவே காமிக்காது இப்போவே சூப்பராக இந்த மாதிரி ஐட் அண்ட் லாக் வந்து ஆப்பிள் ஐஓஎஸில் அவங்களே கொடுத்துட்டனால ஐஒசிக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக அண்ட் அன்லாக் ஆகுது சேட்டுக்கு போயிடலாம் ஸோ சேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நம்ம அனுப்புகிற மெசேஜுக்கு வந்து நம்மளால் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும் இப்போது சூப்பர் சப்ஸ்கிரைப் டூ ஆப்பிள் அட்வைஸுன்னு சும்மா போடுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை இதை வந்து நம்ம டேப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ ஐஒஸ் ஐட்டின் வந்து ஆட் பண்ண முடியும் ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோடு அப்படின்னு கொடுத்தா கொடுத்துட்டு அனுப்பிச்சுடுவோம் இப்போ நம்ம அமைச்ச மெசேஜ் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அப்படின்றத வந்து பாருங்கள் இது நம்ம அமைச்ச சப்ஸ்கிரைப் மெசேஜுக்கு அவர் வந்து நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பேசலாம் பேக் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து எமோஜிஸ் மூலமா ரிப்ளை பண்றது முன்ன வெறும் அஞ்சே அஞ்சு எமோஜிஸ் மட்டும்தான் இருந்தது இப்போ வந்து நம்ம எவ்வளவு வேணுமோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே போனிங்கன்னா இருக்கிற எல்லா எம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் ஸோ டேப் பேக் இனிமேல் வந்து நல்ல எமோஜிஸ்லாம் வந்து உங்களால் வந்து சென்ட் பண்ண முடியும் வெறும் அஞ்சுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் மெசேஜஸ் சூப்பர் அப்படின்ற மெசேஜை நீங்கள் அனுப்பணுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்துங்க சென்ட் லெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபைவ் பிஎம்க்கு அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணலாம் ஸோ அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஃபைவ் பிஎம்க்கு இனிமேல் அனுப்ப முடியும் அண்ட் இது வந்து ஐ மெசேஜ் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பண்ண முடியும் ஃபைவ் பிஎம்க்கு அந்த ஹாப்பி பர்த்டே ஆர் உங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான டெக்ஸ்ட் அந்த மணிக்கு அனுப்பணும் டுவெல் ஓ கிளாக் பர்த்டே விசாரணும்னா நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டு தூங்கிடலாம் இப்போ வந்து அது ஐ மெசேஜில் வந்துடுச்சு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஐஓஎஸ் எயிட்டீனில் இப்போது ஆர்சிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது ஆர்சிஎஸ் அப்படின்னும் போது ஐஃபோன் டு ஐஃபோன் மட்டும் தான் இந்த ஐ மெசேஜஸ் வந்து சப்போர்ட் ஆயிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் டு ஆண்ட்ராய்டு கூட இந்த மெசேஜஸ் அனுப்பலாம் ஸோ தட் கிளாரிட்டியான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இனிமேல் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் சென்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த ப்ளூ பபிள் க்ரீன் பபுள்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு ஸோ ஆண்ட்ராய்டுக்கும் இப்போ ஐ மெசேஜ் வந்து சப்போர்ட் ஆகும் நிறைய பேர் இந்த ஐ மெசேஜில் ப்ளூ பபுள் அனுப்புறதுக்காக தான் வந்து இந்த ஐஃபோனுக்கே வருவாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம ஊரில் பெருசாக ஐ மெசேஜ் யூஸ் பண்ணுறது இல்லைனாலும் அது வந்து சூப்பரான அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் கேல்குலேட்டரில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க லெட்ஸே இப்போ வந்து நைன் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னா முன்ன வந்து இந்த எக்ஸ் பட்டன் இல்லை ஃபுல்லாகவே டெலிட் பண்ணுற பட்டன் தான் இருக்கும் இப்போ வந்து அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து டெலிட் பண்ணுறது கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேட்டரில் கன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து நம்ம ஐஎன்ஆர் டூ யூஎஸ்டி அப்படின்றத வந்து கன்வெர்ட் பண்ணோம் இல்லை சிங்கப்பூர் டாலர்ஸ் எது வேணாலும் இப்போது இந்த கே கன்வெர்டர் மூலமாக கல்கலேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் ஐஎன்ஆருக்கு எவ்வளோ யூஎஸ்டி இப்போ கரண்ட்டாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா டக்குன்னு பத்தாயிரம் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஒன் ஒன் நைன் பாயிண்ட் டூ எயிட் அப்படின்றது வந்துருது இதை வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபாரின்லாம் போறீங்க இல்லை ஃபாரின்ல ஏதாவது வாங்கினா டக்கு டக்குன்னு கல்குலேஷன் பண்ணால் இப்போ ஆப்பிலே வந்து கொடுத்துட்டாங்க மேக் நோட்ஸ் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து வந்திருக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் ஐபேடில் வேறு லெவலில் இருக்குது இப்போ அந்த மேத்ஸ் நோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்றத ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அதுவே ஃபைன் ஆன்சர் சொல்லும் இது வந்து ரொம்ப ஈஸியாக போடுறேன் ரொம்ப டஃப்பாக கூட நீங்கள் எழுதலாம் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து ஆன்சர் பண்ணும் இப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே இன்சர்ட் கிராஃபான்னு கேட்கும் கொடுத்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ நிறையா வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான மேக்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ கிராஃப்லாம் வந்து அசால்ட்டாக கொடுத்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிராஃபே வந்துருச்சு ஒய்இல் டெக் ஸ்கொயருக்கு என்ன கிராஃப் அப்படின்றது இது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது ஐஓஎஸ் எயிட்டீனில் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு புது ஐக்கானே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆப்பிள் டிவைஸ்லேயே சேவ் பண்ணிக்கலாம் இது முன்னாடியே இருக்குது அதுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பே கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து உங்களோட வைஃபை பாஸ்வேர்டை யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டேரெக்டாக ஒய்ஃபை பாஸ்வேர்ட் சொல்கிறதுக்கு பதில பாஸ்வேர்ட் சொல்ல போய்ட்டு மை நெட்ஒர்க்ஸில் போய்ட்டு ஷேர் பாஸ்வேர்டுன்னு காமிக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோட் வரும் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி உங்கள் வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் உங்கள் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாமல் அவங்களால உங்களோட வைஃபைக்கு கனெக்ட் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா அக்சசபிலிட்டி உள்ள ஐ ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது இது வந்து கேலுபிரேஷனுக்காக ஓகே இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ ட்ராக்கிங் கேலுபிரேஷன் வந்து முடிச்சுட்டேன் நிறைய இடத்துல டாட்ஸ் பார்க்க சொல்லிச்சு இப்போ வந்து ஐ ட்ராக்கிங் டர்ன் ஆஃப் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நான் எஸ்ஏ உத்து பார்க்குறேன் பார்க்குறது பாருங்கள் ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்து இந்த ஐ ட்ராக்கிங் அண்ட் நீங்கள் வந்து இந்த ஐ ட்ராக்கிங் யூஸ் கூட இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஐ ட்ராக்கிங் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர் இன் ஐஓஎஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா போட்டோஸ் ஆப்ல நியூ ஃபில்ட்டர்ஸ்லாம் வந்துருக்கு அண்ட் ஆல்சோ நீங்கள் போட்டோஸ் ஆப்ல இப்போ பர்த்டே பிக்சர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பர்த்டே பிக்சர்ஸ் எல்லாமே வரும் அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டைம் எல்லாத்தையுமே வச்சு சர்ச் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபில்டர்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபோட்டோஸ் ஆப்பியே ஃபுல்லாக மாற்றிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆப்பில் புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு ரெக்கார்டு யுவர் வாய்ஸ் நோட் அப்படின்றது தான் நோட்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வாய்ஸ் மெமோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் ஆல்சோ அது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐஃபோனுக்கு வந்திருக்கு இது எல்லாமே இல்லாமல் மிரர் யுவர் ஐஃபோன் இன் மேக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு இந்த ஐஃபோனை சப்போஸ் நீங்கள் வேற எங்கேயா வச்சுட்டு உங்கள் மேக் மட்டும் இருக்குன்னா உங்கள் மேக்கில் இந்த ஐஃபோன் ஸ்க்ரீன் வந்து மிரர் ஆகும் அண்டு செம்ம சீம்லெஸ்ஸாக இருக்குது அதோட டெமோ வந்து இப்போ பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா மேக்கோஎஸ் சுக்கா யூ வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அதோடய ப்ரொனௌன்சேஷன் இது தான் காட்டி ஆஃப் இன் ஹெட் ஃபெனான்ஸ் சுக்கா யூ இது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அது இருந்தால் தான் வேலை செய்யும் ஆல்சோ ஐஓஎஸ் எயிட்டின் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் மிரரிங் அப்படின்னு ஒரு தனி ஆப்பே இருக்குது ஸோ நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆன் பண்ணணும் ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஒரே ஒய்ஃபைல வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் ஸோ ஒரே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை அகைன் கொடுக்குறேன் நான் இப்போ வந்து உடனே வந்து நம்மளோட ஃபோனோட பாஸ்வேர்டு இங்கே போட சொல்லும் ஃபோனோட பாஸ்வேர்ட் போட்டோன்னே இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அன்லாக் ஆகிடும் ஆலோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறது நம்ம ஆலோ கொடுப்போம் அண்ட் ஐஃபோன் மிரரிங் இஸ் ரெடி டு யூஸ்ன்னு வந்துச்சு ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மேக்கோட ஐடி போட சொல்லும் ஸோ போட்டோன்னே கனெக்டிங் டு ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வந்துருச்சா இப்போ ஐஃபோன் இஸ் இன் யூஸ் அப்படின்னு வருது ஐஃபோன் மிரரிங் இப்போ வேலை செய்யணும் நம்ம ஐஃபோனை ஆஃப் பண்ணி வச்சா தான் ஸோ இப்போ நம்ம ஐஃபோனை ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து ரொம்ப 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 சூப்பரான விஷயம் சொல்லிச்சு பக்கத்து ரூமில் நீங்கள் சார்ஜ் போட்டுன்னு இருக்கீங்க உங்கள் சார்ஜ் போடுற நேரத்தில் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவானு நினச்சிங்க பட் உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேக் கோயஸ் மூலமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல்சோ ஃபோட்டோஸ் ஏதாவது பார்க்கணும்னா இதுக்கு ஷேர் பண்ண வேணாம் அப்படியே இதுலேயே போய் இங்கே க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓடிபி எதாவது வருதுன்னா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் ஐபோனோட கண்ட்ரோலில் கொடுத்தது வேறு லெவல் இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பிளில் கொடுக்குறாங்க இது வந்து வேறு லெவல் ஃபீச்சர் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேக் ஒய்ஸ் வச்சிருந்திங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாத்த பற்றியுமே நான் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது எனக்கு இன்னமும் ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னும் போது நான் நேற்று நைட்லேருந்து காலைல வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னால் பெருசாக டிட்டர்மென்ட் பண்ண முடியல பெருசாக ஹீட் ஆகலை அண்டு எனக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா தான் நிற்கிற மாதிரி இருக்குது சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது நான் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ யூஸ் பண்ணுறேன் போக போக தான் தெரியும் இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது யூ அப்டேட் டு திஸ் ஐ ஒ எயிட்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு நியூ டிவைஸஸ் எதாவது வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி பாருங்கள் பட் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுத்துக்கோங்க ஐஒஎஸ் எயிட்டின் ரொம்பவே இருக்குது இதுக்கு மேலே ஐஓஎஸ் எயிட்டீனில் எதாவது அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் அதை பற்றி ரிவ்யூ போடுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஐஓஎஸ் எயிட்டின் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குது பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க மற்ற யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ் சீவ் அ நியூ வீடியோ